¡Gracias!
நான் தவனுடைய தோழி மல்லிகா. மல்லிகா வந்திருக்கேன். மல்லிகாவா? ஆமா. என்னடி ஆலயத்தை விட்டு வெளியே வாங்கல? ஏமா, மலர் வந்து போகலாமா? மலரணுமா? ஆமா, வர முடியாதுடி. ஏன் வர முடியாது? பூஜையில இருக்கிறேன். பூஜையில நாளைக்கு செய்யலாம். வாங்க, பூஜை வெட்டிட்டனால வர முடியாதுடி. வாங்கம்மா, போயிட்டு வாமா. ஏய் பாடி, என்னால வர முடியாதுடி. நீ என்னடி ஆலயத்தை விட்டு வெளியே வர்றது? நான் வர ஆலயத்து இவளை எப்படி ஆணைத்து விட்டு வெளியே வர வைப்பது? ஒன்று மெய் புரியவில்லையே. இப்படி செய்தால்தான் அவள் வருவாள். ஒரு நேரத்தில் என்னுடைய காதலன் என்னை காதலித்து என்னிடத்தில் சத்தியம் செய்து கொடுத்தார். என்னன்னு கலையரசி? நீ உயிரோடு இருந்தாலும் சரி, இறந்தாலும் சரி, உன்னை தவிர எந்த ஒரு பெண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டேன், எந்த ஒரு பெண் கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தார். சத்தியத்தை மறந்தார், உன் கழுத்தில் தாலி கட்டி விட்டார். என்னம்மா சொல்ற? அப்படி இருக்கும்போது அந்த தாலி எனக்கு தானே சொந்தம். நல்லபடியே சொல்றேன், தாலி அறுத்து கொடுத்தது. அம்மா, என் கணவர் உனக்கு உயிர் உயிரை காதலிச்சிருக்கலாம், ஆனா நீ செத்து ஆவியா தானே இருக்கிற? ஆவியா இருக்கிற உனக்கு யமங்கள் எதற்காகமா வேண்டும்? ஆவியா இருந்தா உனக்கு நடி தாலியை கொடு. என்னம்மா சொல்ற? ஏய் தாலி போய் எப்படி கொடுக்க முடியும்? அறுத்து கொடு. சொல்ல முடியாது. கொடு. எனக்கு சேர வேண்டிய தாலி தானடி. தாலி கொடு. என் காதலர் அவளிடம் சென்று விடுவாரோ? அப்ப ஏன் விடவே கூடாது? ஏதாவது செய்யலாமே. ஒண்ணு செய்யலாமா? ஒண்ணு செய்யலாமா?
நானே புடுங்குவேன் நான் புடுங்குவேன் கொடுமைய தாங்கிக்கிட்டு அஞ்சு வட்டி பத்து வட்டி
வந்திருக்கேன் பாதி மகசூ.